வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கலாம் அதில் மூணு டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம தண்ணி ஆட் பண்ண மாட்டோம் ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் அதில் ஒரு டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு அடுத்து கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் உளுத்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் சோம்பு கால் டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் நல்லா பொரியட்டும் இப்போ இது நல்லா பொறிஞ்சிருச்சு பூண்டாஞ்சி பால் நல்லா க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பில் ஒரு கொத்து ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் பூண்டு ஆட் பண்ணும்போது நல்லா வாசனையாக இருக்கும் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாதீங்க இதை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பெருங்காயம் கால் டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ பூண்டெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அடுத்து இந்த நாலு மீடியம் சைஸ் உருளைக்கெழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன் கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு உருளைக்கெழங்கு ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் மஞ்சள் தூள் கால் டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி தூள் ஒன்றரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம் இது நல்லா சாஃப்டாக கிறிஸ்பி ஆகுணும் அதுவரை இருக்கட்டும் அடிக்கடி சென்டரில் எடுத்து ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடி அடிப்பிடிச்சிரும் இப்போ இது மிக்ஸ் பண்ணியாச்சு திரும்பவும் க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லி எல்லாம் தூவிக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு இது தயிர் சாதம் சாம்பார் சாதம் ரசம் சாதம் வெரைட்டி ரைஸ்கெல்லாம் ஏற்ற காம்பினேஷன் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ